ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெச்பி ஏஎல்எம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஎல்சியோட ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ ஈச் ஃபேஸ்ல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஹெச்பி ஏஎல்எம். ஹெச்பின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பெனி. ஓகே, இட்ஸ் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வந்து ஏஎல்எம். ஓகே, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கியூசின்னு இருந்துச்சு. ஸோ கியூசி இஸ் நத்திங் பட் குவாலிட்டி சென்டர். ஸோ இங்கே பாருங்க, ஸோ குவாலிட்டி சென்டர், ஹெச்பி குவாலிட்டி சென்டர் இஸ் அ டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல், இஸ் நவ் பாப்புலர் நோன் அஸ் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஏஎல்எம். ஓகே, இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கியூசின்னு இருந்துச்சு, குவாலிட்டி சென்டர் இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக வந்து ஏஎல்எம் மாறி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஓகே, டெஸ்டிங் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து டிஃபெக்ட் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட டெஸ்ட் கேசஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக அக்ராஸ் குளோப் நிறைய ஒரு 90% மேலே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி சென்டர் தான். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏஎல்எம். ஓகே, டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல், பட் இட்ஸ் சப்போஸ் வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது வந்து எஸ்டிஎல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, எஸ்டிஎல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிக்குவயர்மெண்ட், டெஸ்ட் பிளான், டெஸ்ட் லேப், டிஃபெக்ட் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து உள்ளே இருக்குது ஏஎல்எம்குள்ள. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதோட ஹிஸ்ட்ரி. ஓகே, குவாலிட்டி சென்டர் வாஸ் ஃபார்ம்லி நோன் அஸ் டெஸ்ட் டைரக்டர், a product of Mercury Interactive. The below table provides a better insights about the version history of QC. Okay, initially vandu pathina Mercury company da vandu test director nu aarambichanga. Okay, so aduk apparam da apdi padipadiya next level move aachu. So adoda table enna version eppadi move aachundra da inge keela irukra kuduthirukanga paarenga. First vandu test director version vandu 1.52 la irundhu version 1.8 varaikume vandu Mercury Interactive da irundhuchu. And then மெர்குரி கம்பெனியே வந்து குவாலிட்டி சென்டர் மூவ் பண்ணாங்க டில் வெர்ஷன் 9 வரைக்கும். அண்ட் தென் ஹெச்பிக்கு மூவ் ஆகிடுச்சு வெர்ஷன் 10 வரைக்கும். வெர்ஷன் 11லேருந்து இப்போ வந்து 11.5x இருக்குது. ஸோ வந்து அதோட ஏஎல்எம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ லைஃப் சைக்கிள் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் ஆர்கிடெக்ட் ஆஃப் கியூசி. ஸோ அந்த கியூசியோட ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குன்றது தான். ஸோ இதுதான். ஓகே, ஸோ நம்ம இதை டீப்பராக போக போகிறது இல்லை. நான் ஏஎல்எம் ஒரு டெஸ்டருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதோட ஆர்கிடெக்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, லோட் பேலன்ஸர் இதுக்கு நேரம் வந்து டிஃப்ரெண்ட் ஏஎல்எம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த சைடு வந்து அப்ளிகேஷன் சர்வர்ஸ் இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஏஎல்எம் ஒரு நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் போனாலுமே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் உள்ள உங்களுக்கு வந்து ஒரு சிட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணி கிளைண்ட் மிஷின் நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து ஏஎல்எம் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல ஆக்சஸ் வந்து வாங்கணும். ஓகே, ஹெச்பி ஏஎல்எம் சப்போர்ட் டீம், அப்படி இல்லைன்னா உங்கள் கிளைண்ட்டோ இல்லை உங்கள் ஆன்சைட் கோஆர்டினேட்டர்ஸோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ ஹெச்பி ஏஎல்எம் டீமுக்கு நம்ம வந்து ரைஸ் பண்ணி ரிக்வஸ்ட் வாங்கிடணும். இந்த ரிக்வஸ்ட் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆக்சஸ் ப்ரொவைடர் வந்து நிறைய இருக்குது, நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து டெஸ்டருக்கு ஆக்சஸ் வாங்குறோமா, இல்லை வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு ஆக்சஸ் வாங்குறோமா, அனலிஸ்ட்டுக்கு வாங்குறோமா, பிஏக்கு ஒரு அந்த மாதிரி டெக்கி பீப்புள் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் ஆக்சஸ் வாங்குறோமா, அந்த மாதிரி நிறைய லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டெஸ்டருக்கு ஆக்சஸ் வாங்குறோம். ஸோ டெஸ்டருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரிக்குவயர்மெண்ட் மாடியூல், டெஸ்ட் பிளான், டெஸ்ட் லேப் அண்ட் தென் டெஸ்ட் டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, அந்த டிஃபெக்ட் மாடியூலுக்கு இந்த நாலு இதுக்காக மோஸ்ட்லி ஆக்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து டெலிட் ஆப்ஷன் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க மாடிஃபை பண்ணுறது, ஏன்னா நம்ம எங்கேயாவது தெரியாமல் எதாவது டெலிட் பண்ணிட போகிறோம்னு சொல்லிட்டுக்காகவே அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்பி ஏஎல்எம் டீமுக்கு நம்ம போட்டு ஆக்சஸ் வாங்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பான் இதெல்லாம் என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் என்ன என்ன மாதிரி என்ன வெர்ஷன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இன் கேஸ் வந்து நம்ம யூஸ்வலாக டெஸ்ட் கேசஸ் எல்லாமே வந்து எக்ஸல் ஷீட்டில் எழுதுறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து எக்ஸல் ஷீட் வந்து நம்ம வந்து ஏஎல்எம்ல அப்லோட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஆக்சஸ் வேணும். ஓகே, ஸோ ஆட்இன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸல் ஆட் பண்ணணும், எக்ஸல் ஷீட்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஒரு டெஸ்ட் கேசஸ் டு ஏஎல்எம்க்கு பண்ண போறீங்கன்னா அந்த எக்ஸல் ஆட்இன்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கும். ஓகே, ஏஎல்எம்லேயே அதை வந்து நீங்கள் நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எக்ஸல் ஷீட்டில், நான் ஒரு சாம்பிள் எக்ஸல் ஷீட் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த டாப் கார்னரில் வந்து இந்த இடத்துல ஏஎல்எம் இப்போ இங்கே இருக்குல்ல இன்சர்ட் பேஜ் லே அவுட் ஃபார்முலாஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கும் HPALM. ஓகே, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அங்கே இருக்கும். எப்போ இது வரும்னா நீங்கள் வந்து அந்த ஹெச்பி எக்ஸல் ஷீட்டோட ஆட்இன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும். ஓகே, இதெல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணி வச்சுருக்கணும். இது பாருங்கள் ஒரு QCயோட ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரிலீஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா HPALM டீமோட சப்போர்ட் டீம் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சி எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் ஏபிசி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ஏபிசியை வந்து இந்த இடத்துல அவங்க ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து எந்த ரிலீஸ் போகுது இல்லை மல்டிபிள் ரிலீஸஸ் இருக்குன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் போட்டு அதில் செட் பண்ணிடுவாங்க. அதை பண்ணக்கப்புறம் தான் உங்களால் ப்ராஜெக்டை வியூ பண்ண முடியும் ஏஎல்எம்ல. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்குயர்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பிளான்ல உங்களோட டெஸ்ட் கேஸை இங்கே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பிளானில் நீங்கள் லோட் பண்ணக்கப்புறம் டெஸ்ட் லேபில் நீங்கள் புல் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் யூ கேன் ரைஸ் எனி டிஃபெக்ட்ஸ் இஃப் நீடட். ஸோ அதனால தான் இந்த ஃப்ளோவாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஹெச்பி ஏஎல்எம் ஓட செட்டப் என்ன பண்ணணும், இது வந்து பேசிக் தான். ஓகே, இது ஒரு விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாகவே. ஓகே, ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும். அந்த லாகின்ல இனிஷியலாக மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டொமைன் செட் பண்ணணும். இப்போ நம்மளோட ஐடிக்கு இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் ஐடிக்கு வந்து ஒரு டொமைனு இல்லை என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து ரைஸ் பண்ணும் போதே வந்து செட் பண்ணிடுவாங்க. அது செட் பண்ணிட்டா சே எக்ஸாம்பிள் டொமைன் வந்து 2C அப்படின்னு இருக்குன்னா அந்த 2C-க்குள்ள தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். நீங்கள் வேறு எந்த டொமைன்லையும் லாகின் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் தென் அந்த டொமைன் அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. எப்பவுமே வந்து உங்களுக்கு சே எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து மல்டிபிள் டொமைனில் இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டொமைனில் இருக்கு, அடுத்த ப்ராஜெக்ட் இன்னொரு டொமைனில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசர்ஸ்ல ஐஇல மோஸ்ட்லி இது ஐஇல தான் ஒர்க் ஆகும். ஸோ சப்போர்ட்டிங் ப்ரௌசர்ஸ் ஐஇ தான் கொடுத்துருக்காங்க ஆல் வெர்ஷன் 8, 9, 10, 11 வரைக்கும். ஸோ இப்போ பாருங்க இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இந்த லிங்க் கொடுத்துருக்கான். இது லேட் ட்ரையல் ரம். நீங்கள் வந்து உங்களுக்கு யூசர் கைடு வந்து மேனுவல் கைடு வந்து உங்கள் HPALM நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப்பில் போய் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் அங்கே போய் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டோட லைன் பை லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. ஸோ இது நார்மல் லாகின் தான். ஓகே, ஸோ நான் லாகின் பண்ணி உள்ளே போயிடுறேன். உள்ளே போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இந்த டவுன்லோடிங் ப்ராசஸ், இந்த டவுன்லோடிங்லாம் யூஸ்வலாக நமக்கு இருக்காது. ஏன்னா கிளைண்ட் சிஸ்டம்னாலே இல்லை டிஃபால்ட்டாக எல்லாமே அதில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. வில் மூவ் ஆன் டு தி ரிக்குயர்மெண்ட் மாடியூல். ஓகே, நிறைய ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் தான் இருக்கும். ஓகே, இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது டெஸ்ட் கேஸை டெலீட் பண்ணுறீங்க, ஓகே, இல்லை வந்து அதில் இது பண்ணணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம HPALM சப்போர்ட் டீம்னு ஒன்று இருக்கும். அந்த டீமுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கனாலே போதும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. அது பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே தான் இருக்குது. இங்கே லாகின் கொடுக்குறீங்க. ஸோ லாகின் கொடுத்து உள்ளே போயிடுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ லேபு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் இது. ஓகே,
ஸோ இனிஷியலாக ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு அதோட ஸ்டெப்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் டேட்டை மைல் ஸ்டோன் டேட்ஸ்லாம் போட்டு அவங்க செட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு டெவ் டீமாலேயும் ஒரு டெஸ்டிங் டீமாலேயும் வந்து உங்களால் ப்ராஜெக்டை பார்க்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எது என்ன டொமைனு அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ப்ராஜெக்ட் நேம் இன் டொமைன். ஸோ இதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணுன்றது தான் இங்கே டீட்டெயிலாக இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட ரிலீஸ் அவங்க இது பண்ணுறாங்க, எத்தனை சைக்கிள் ஒன்று இருக்குது, என்ன ஸ்டார்ட் டேட், என் டேட்டுன்னு. ஸோ இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு டெஸ்டரால் வந்து ப்ராஜெக்டை வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஃபார் அட்மின் சைட்டுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, ஸோ டேஷ்போர்டு, மேனேஜ்மெண்ட், ரிக்யர்மெண்ட், டெஸ்டிங், கீழே டிஃபெக்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஓகே, உங்கள் ஓவரால் ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபார் பை யூசிங் திஸ் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட் வியூ ஃபுல்லாகவே அதுக்காக தான், கிராஃபிக்கல், அதாவது உங்களோட எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ரஸ், எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெண்டிங் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த டேஷ்போர்டில் பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் சைடு ஒன்லி ஃபார் ஆக்சஸ் ஃபார் அட்மின் பீப்புள். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் பண்ண முடியும். இந்த ரிக்யர்மெண்ட் மாடியூல், ஓகே, இந்த ரிக்யர்மெண்ட் மாடியூல் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ரிக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில், நம்ம கொடுத்துருக்க பிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10 ரிக்யர்மெண்ட்ஸுக்கும் இதில் ஆர்டிஎம் கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம ரிக்யர்மெண்ட்ஸை இங்கே அப்லோட் பண்ணணும். நீங்கள் அது எப்படி பண்ணுவீங்க, எக்ஸல் ஷீட் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை வந்து மேனுவலாகவும் போய் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ அந்த மேனுவலாக எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல காமிக்கிறேன். அதில் மேனட்ரி ஸ்டெப் காலம்ஸ் இருக்கும், ஓகேங்களா, ஃபீல்ஸ், அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் அதில் எழுதிடலாம். ஓகே, சே எக்ஸாம்பிள் ஜிமெயில் லாகின் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் டு கிரியேட் அ ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின், ஓகே, வித் வேலிட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வித் வேலிட் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிடுவீங்க. அது வந்து கிரிட்டிக்கலாக இல்லை சிவியராக அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கோ, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அங்கே கொடுப்போம். ஸ்பெசிஃபைங் ரிக்யர்மெண்ட்ஸ், ஓகே, ஏஎல்எம்ல யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்லேருந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ அதை விட இது ஈஸி தான். ஓகே, நிறைய பேருக்கு இது வந்து இங்கே போய் எழுதுறது டஃப்பாக இருக்கும் எக்ஸல் ஷீட்டில் பழகினவங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூன்னு இருக்கும், ரிக்யர்மெண்ட் ட்ரீ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட பேஜ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரிக்யர்மெண்ட்டோட பேஜ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரிக்யர்மெண்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்ட்ஸ் மாடியூலில் கிளிக் பண்ணிடுவீங்க. ரெக்கமெண்ட்ஸ் மாடியூலில் கிளிக் பண்ண உடனே யூ வில் கெட் திஸ் பேஜ். ஓகே, இந்த பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே நேம் கொடுப்பீங்க. இந்த இடத்துல இது வந்து ரெக்யர்மெண்ட் நேம் கொடுத்துருக்காங்களா, எங்கெல்லாம் ரெட் கலரில் இருக்கோ மேனிட்ரி ஃபீல்ஸ் இருக்கோ நீங்கள் அதை மட்டும்தான் ஃபில் பண்ணால் போதும். ரெக்யர்மெண்ட் டைப்பு இதை வந்து இதை நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே அன்டிஃபைன் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆப்ஷன் லைக் நோ ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல், அது மேனுவல் இல்லை ஆட்டோமேஷன் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் அதை எதோ அப்ரோப்ரியேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனிட்ரி ஃபீல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே,
இப்ப ஆத்தர் எல்லாம் வந்து இப்ப நீங்க எடிட் பண்றீங்கன்னா உங்க ஆத்தர் நேம் உங்க பேரே வந்துடும். ஓகே, பரணி, பரணினா பரணி, அந்த மாதிரி யாரு எக்ஸ்ஒய்இசட் ஆர் ஏபிசி எந்த பேரோ அங்க வந்துடும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது ஸ்பெசிபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரிக்குயர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷனை இங்க கொடுங்க. டு வெரிஃபை வெதர் த யூசர் ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் அ ஜிமெயில் கிரியேஷன், ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேஷன் வித்தவுட் எனி இஷ்யூ வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா, ஸோ இந்த அதுக்கு அந்த ரிக்குயர்மெண்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, நீங்கள் பே அதை நீங்கள் ஓகே கொடுத்துருக்கப்புறம், நீங்கள் சப்மிட் கொடுத்துருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்ப் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் ரிக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லா லிஸ்ட் பை லைன் பை லைன் வந்து இப்போ நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணுவீங்க, ஒரு 10 ரிக்குயர்மெண்ட் கொடுப்பீங்களா. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டுக்கப்புறம் ஸோ யூல் கெட் அ ஒரு பல்ப் ஐகான் மாதிரி அந்த ரிக்குயர்மெண்ட் முன்னாடி இருக்கும். ரிக்குயர்மெண்ட் ட்ரீன்னு இருக்கும், இல்லை டெஸ்ட் பிளான் ட்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் எத்தனை டெஸ்ட் கேசஸ் இருக்கோ. அது இப்போ சே எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட் ரிக்குயர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ரிக்குமெண்ட் ஐடி வந்துருச்சு. இந்த ரிக்குமெண்ட் ஐடியோட எத்தனை டெஸ்ட் கேசஸ் இருக்குது, ஒரு 12 டெஸ்ட் கேஸ் இல்லை 15 டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா அதை நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதான் டைரெக்டாக வந்து ஒரு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து இந்த இடத்துல வந்து வியூ பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு 5 டெஸ்ட் கேஸ் இருக்குது, நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க, அந்த 5 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை ஒன்று ஃபெயில்டு இருக்குது அப்படின்னா இங்கே ஃபெயில்டுன்னு காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை ஃபெயில்டு இருக்குது அப்படின்னு, ஏன் ஃபெயில் இருக்குது அப்படின்னு. ஓகே, இன்கேஸ் ஆஃப் அதுக்கா நீங்கள் பிளாக்ல வச்சுக்கிங்கன்னா இது ஓவரால் ஸ்டேட்டஸ் வந்து பிளாக்டுன்னு, அதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் கூட நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த இடத்துல கம்ப்ளீட்டு காமிக்கும், அதர்வைஸ் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் தான் காமிக்கும். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வியூ எத்தனை பெண்டிங் இருக்குன்னு பார்க்கறத விட இங்கே ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக அவங்க தே கேன் ஈஸிலி வியூ. ஓகே, எத்தனை ரிக்குயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் எத்தனை பெண்டிங் இருக்குன்னு. ஓகே, அதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரிக்குயர்மெண்ட் மாடியூல். நம்ம ரிக்குயர்மெண்ட் அப்லோட் பண்ணிட்டுக்கு அப்புறம் அதோட முக்கியமான விஷயம் மேப் பண்ணுறது. அந்த மேப் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளால் அது ரிக்குயர்மெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு ரிக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்கேஸ் ஆஃப் டிஃபெக்டை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ டெஸ்ட் கேஸோட எப்பவுமே வந்து டிஃபெக்டை லிங்க் பண்ணுவோம். ஓகே, ஒரு டெஸ்ட் கேஸ் நம்பர் ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஸ்ட் கேஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு டிஃபெக்ட் 1, 2, 3 டிஃபெக்ட் ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஏபிசின்ற ரிக்குயர்மெண்ட் டெஸ்ட் கேசஸ் வந்து ஆல்ரெடி சம் ரிக்குயர்மெண்ட்டோட மேப் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ரிக்குயர்மெண்ட் இஸ் மேப்ட் டு டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் கேஸ் இஸ் லிங்க்டு வித் டிஃபெக்ட். இதுதான் வந்து காம்பினேஷன் ட்ரீ. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிஃபெக்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபெயில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிக்குயர்மெண்ட்டோட ஸ்டேட்டஸே ஃபெயில்னு காமிக்கும். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை டெஸ்ட் கேஸ் பாஸ், எத்தனை ஃபெயில். ஃபெயிலில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டிஃபெக்டோட லிங்க் ஆயிருக்குன்னு. ஸோ இது எல்லாமே வந்து லிங்க்டு தான். ஓகே, ஸோ ஒரு ரிக்குயர்மெண்ட்டை வச்சே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸோ ஃபார் ஏஎல்எம் ஹை லெவலில் ரிக்குயர்மெண்ட்ஸ் மாடியூல் என்ன பண்ணியிருக்கோம்ன்றது. நெக்ஸ்ட் அப்கமிங் செஷனில் வந்து டெஸ்ட் கேஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, டெஸ்ட் பிளான்னா என்ன, டெஸ்ட் லேப்னா என்ன, அண்ட் தென் டிஃபெக்ட்ஸ் மாடியூல், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்ரீ.
Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான மூணு பொருள். ஓகே, த்ரீ மெடிசன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர் பொடி, திரிப்பலா அண்ட் நிலவேம்பு. இப்போ தான் வந்து நான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், இந்த மூணு மருந்து வாங்கி சேஃபர் சைடு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து எல்லாருமே இப்போ ரீசெண்டாக குடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பொருள் இருக்குது, 15 மூலிகை பொருட்கள் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடிக்கடிக்கு குடிக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நியூஸ் போட்டிருக்காங்க ஸ்டொமக் பெயின் வரும் அப்படின்னு. அடுத்தது வந்து திரிப்பலா, இன்னொன்று நிலவேம்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர், இதில் மொத்தம் 15 பொருட்கள் கொடுக்கறதுக்காங்க. ஆடாத்தோட அக்கிரக்கம் வேர், கற்பூர வெளியிலை, திப்பிலி, சீந்தில் கொடி, கோரைக்கிழங்கு, சேர்த்திருக்காய், கோஷ்டம், நிலவேம்பு, கடுக்காய், லவங்கம், முல்லை வேர், வெட்ட திருப்பல் வேர், சுக்கு, சிறு கஞ்சூரி. ஓகே, ஸோ 2 days once குடிச்சிட்டே இருங்க. திரிப்பலா வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருள் சேர்ந்தது தான் திரிப்பலா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய், அடுத்தது நெல்லிக்காய், அடுத்தது தண்டரிக்காய். ஓகே, ஸோ இந்த இது வந்து எதுக்காகனா, அகெயின் வந்து நம்மளோட இம்யூனோ சிஸ்டம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் சுடுத்தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க எக்ஸ்டர்னலாக நமக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது ஒரு டிசீஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் அப்படி இல்லைனா தேன் அப்படி இல்லைனா நெய் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அதை மேலே அப்ளை பண்ணலாம், சரியாக போயிடும். நிலவேம்பு ஒரு சேஃபர் சைடுக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சலோ எதுவோ இருந்ததுன்னா நம்ம நிலவேம்பு காய்ச்சலத்தை குடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.